இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 12வது நாள். இந்த நாளை நாம், இந்த தியான சிந்தனைகளை நாம் கடவுளுடைய பாதத்தில் வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை தேடி அவருடைய உதவியை நாடி நாம் இந்த தியான சிந்தனை தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு நாம் இந்த ஜப வழிபாட்டில் பங்கெடுத்தால் நன்றாக இருக்கும். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வரும் அன்பு தந்து இறைவா, இது இந்த தியானத்தின் 12வது நாளாகி இன்று இந்த தியானத்தையும் இந்த தியான சிந்தனைகளையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, இந்த தியானத்தில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்புரைவா, குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேருக்கு வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த கொரோனா காலகட்டத்தில் துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அன்பிரைவா, அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தல்லும் ஆண்டவரே, அவர்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த இறை வார்த்தையினால் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே, அவர்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, அவருக்கு ஒரு புதிய பலனை தாரும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. அன்பிரைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தரலும். இந்த தியானத்தில் பங்கெடுக்க எங்களுக்கு இந்த ஒரு மகா பாக்கியம் கிடைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ பாவியாகி என் மீதும் மனம் இறங்கும், உம்முடைய வார்த்தை எடுத்துரைக்க பயன்படுத்தப்படும் என்னுடைய நாவினையும் என்னுடைய உதடுகளையும் ஆசீர்வதித்தரலும், அபிஷேகம் செய்தரலும், பரிசுத்தமாக்கும், தூய்மையாக்கும் ஆண்டவரே. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே சொன்னது போன்று நாம் நம்முடைய தியானத்தின் 3வது பகுதியில் இருக்கிறோம். 3வது பகுதி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு நாம் அஸ்திவாரம் போடும் இந்த பகுதி, அதாவது மனம் மாற்றம். மனம் மாற்றம்தான் கிறிஸ்துவ வாழ்வின் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். இது இல்லாதனால இன்றைக்கு நிறைய பேரோட கிறிஸ்துவ வாழ்வு ஒரு ஆட்டம் போடுகிறது, ஏன்னா எல்லாருக்கும் விசுவாசத்துக்காக ஜெபிக்கிறாங்க எல்லாருக்கு, ஆனால் மனம் மாற்றம் நடக்கவில்லை, அஸ்திவாரம் இல்லை. அதை தான், இந்த மனம் மாற்றத்தை பற்றி தான், இந்த அஸ்திவாரத்தை பற்றி தான் இந்த 3வது பகுதி அமைந்துள்ளது. இது இந்த தியானத்தின் மைய பகுதி என்று கூட நான் சொல்லலாம். ஆக கடந்த தியான சிந்தனையில் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை பற்றி நாம் சிந்தித்தோம். அதாவது, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நம்முடைய தாய் நாடு விண்ணகம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஜெபத்தில், ஜெபித்த அந்த ஜெபத்தில் நாம் அந்த உதாரணத்தை பார்த்தோம். யோவான் நற்செய்தி 17:14 வசனம், தந்தையே நான் இந்த உலகத்தை சார்ந்தவனாய் இல்லாதது போல் இவர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்களும் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தால் தீட்டுப்படாதவாறு, இந்த உலகத்தால் கரைப்படாதவாறு நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய தாய் நாடு வந்து விண்ணகம். அந்த ஒரு மனநிலை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி இல்லைன்னு நம்ம மனம் வருந்த வேண்டும். அது நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டிருக்க வேண்டிய அடுத்த மனநிலை பார்ப்போம். அதாவது, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய அளவுகோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேறு எந்த மனிதனும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய அளவுகோல்.
உலகத்தில் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்தாருக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்தார் என்றால் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நினைக்காதீங்க, உலகத்தின் மதிப்பீடுபடி வாழ்கிறவர்கள் எல்லாம் உலகத்தார். உலகத்தார் பார்த்தீங்கன்னா அவருடைய அளவுகோல், அவருடைய முன்மாதிரி சில மனிதர்கள், அது சினிமா நடிகர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு மத தலைவர்களாக கூட இருக்கலாம், விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள், ஃபுட்பால் வீரர்கள், விளையாட்டு வீரர்களாக கூட இருக்கலாம். அவங்க பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கும், ஒரு சில அவங்க சிரிக்கிற மாதிரியே சிரிப்பாங்க, அவங்க நடக்கிற மாதிரியே நடப்பாங்க, அவங்களுடைய முகம் அந்த பாவனை முகம் அந்த தோற்றம் கூட அவர்கள் அந்த அவர்களை போல வைத்து கொள்வார்கள். அவ்வளோதான், அது அவங்களுடைய முன்மாதிரியாக அவங்க வைத்திருக்கிறார்கள் அளவுகோல். நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய அளவுகோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வேறு யாருமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் அந்த பைபிளில் இருக்கிற மனிதர்கள் கூட இருக்கக்கூடாது, மோசேவாக இருக்கக்கூடாது, எலியாவும் இருக்கக்கூடாது, எலிசாவும் இருக்கக்கூடாது, நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்கலாம், அது வேறு கற்றுக்கலாம். ஆனால் நம்முடைய அளவுக்கோடு எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் பாதவர்களே. இது நான் சொல்லவில்லை, பைபிளில் இதை பார்க்குறோம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால தான் ஆணித்தரமாக சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த வசனங்கள் தான், இந்த ஒரு அறிவு தான், இந்த ஒரு ஞானம் தான். 1 யோவான் 2:6 யோவான் நற்செய்தி அல்ல, யோவான் திருமுகம், 1 யோவான் 2:6 இந்த உலகத்தில் வாழும் நாம் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டிருக்கிறோம், அப்படியே நாம் வாழணும். 1 யோவான் 4:17 கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தவாறே நாம் இருக்கிறோம், கடவுள் இந்த உலகத்தில் இருந்தவாறே நாம் இருக்கிறோம். பாருங்க, எபேசியர் 4:15 தலையாகிய கிறிஸ்துவைப் போல் நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவைப் போல நாம் எல்லாவற்றிலும் அவரை போல வளர வேண்டும். அவர் தான் நம்முடைய அளவுகோல். இதை கேட்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். இயேசு கடவுள் தானே, நம்ம மனிதருங்க, நம்ம போய் அவரை போல வாழ முடியுமா? நிறைய பேர் இந்த ஞானம் இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது கடவுளாக வாழவில்லை. கடவுள் தான், அவர் உண்மையிலேயே கடவுள். ஆனால் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்ட, நமக்கு ஒரு காட்டுவதற்காக நம்மை போன்று எல்லாவற்றையும் நம்மை போல் ஆக்கி கொண்டார். எபிரேயர் 2:17 வாசித்து பாருங்கள். தம் சகோதரர்களைப் போல எல்லாவற்றிலும் அவர் ஆக்கி கொண்டார். எல்லாவற்றிலும், ஒரு சில காரியங்களில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல சோதிக்கப்பட்டார். பிசாசு வந்து கடவுளை வந்து சோதிக்க முடியாதுங்க, இயேசு கடவுள் தான். ஆனால் இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தபொழுது ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டினார். பிசாசு சாத்தான் வந்து அலகை வந்து கடவுளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, சோதிக்கலாம் முடியாது, பக்கத்தில் வர முடியாது. அலகை இயேசுவை சோதிக்க முடிந்தது ஏன்? இயேசு அந்த நாட்களில் 33 ஆண்டுகள் அவர் முழு மனிதனாகவே நமக்காக வாழ்ந்து காட்டினார். அவர் புதுமையெல்லாம் செஞ்சார், புதுமை வந்து ஏலியா செஞ்சார், ஏலிசா செஞ்சாங்க, பவுலோடிகளாக செஞ்சார், பேதுரு செஞ்சார், எத்தனையோ மனிதர்கள் புதுமை செஞ்சாங்க, அற்புதங்கள் செஞ்சாங்க. அதை இயேசு செய்தார், பரிசுத்தாவின் வல்லமையால் அவர் செய்தார். அவ்வளோதான், ஏலிசா ஏலியாலாம் மரித்தவருக்கு உயிரை கொடுத்துருக்கிறார், பவுலடிக்கிறாரெல்லாம் மரித்தவருக்கு உயிர் கொடுத்துருக்கிறார், நோயாளிகளை குணமாக்கினாங்க. அது மாதிரி இயேசுவும் புதுமை செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், புதுமைகள் அற்புதங்கள் அல்ல, அவருடைய வாழ்க்கை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் இயேசு சொன்னார், என்னை பின் செல்லுங்கள்,
33 ஆண்டுகள் அவர் கடவுளாக வாழ்ந்திருந்தால் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. மனிதனாக நமக்காக வாழ்ந்து காட்டியதால் என்னை பின் செல்லுங்கள் என்று சொன்னார். ஏக நாம் அவரை பின் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில கேட்குறாங்க, நாம் படுற துன்பம் அவர் பட்டிருக்காரா, நாம் படுற பாடலாம் அவர் பட்டிருக்காரா? எல்லாவற்றிலும் நம்மை போல ஆனார். அது இறை வார்த்தை. ஒரு இளம்பெண் ஒரு தளர்வாத வியாதினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தாள். 23 வயது இருக்கும் அந்த இளம்பெண் தளர்வாத வியாதியால் படுத்த படுக்கையாக இருந்தாள். கை கால்கள் அசைக்க முடியாது, கழுத்து கீழே உணர்வே கிடையாது. ஒரு நாள் இரவு அவள் படுத்து கொண்டிருந்த பொழுது உணவு அருந்தி அவள் தாய் அவளை கவனித்து வந்தாள். தாய் படுக்க போய்விட்டாள். இரவு தூக்கம் வரவில்லை. அவள் இப்படியே சிந்தித்தாள், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, ஆண்டவர் எனக்கு என் மீது மனம் இருங்க மாட்டீங்களா? அப்புறம் அவளே சொல்லிக்கொண்டாள், இயேசுவிட்ட ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? அவருக்கு வந்து நான் படுற இந்த பாடுகள் கஷ்டம் தெரியுமா? அவர் என்ன மாதிரி தளர்வாதம் வியாதி பிடிச்சி அவர் படுத்ததே கிடையாது. எப்பயாவது அவர் தளர்வாதம் பிடிச்சி படுத்திருக்காரா? இந்த வியாதியோட வேதனை அவர் தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட ஜெபிச்சு பிரயோஜனமே கிடையாது என்று சொல்லி அப்படியே அவள் தூங்கிவிட்டாள். அன்றைக்கு கனவுல வந்து இயேசு அவள் காட்சி அளித்தார். கனவுல அவருடைய அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த காட்சி, அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியோடு இயேசு இவளோடு பேசினார். என்னம்மா, நான் உன்னை மாதிரி கஷ்டப்பட்டதில்லை, தளர்வாதம் பிடிச்சதில்லை, கண்ணில் கண்ணீர் வந்தால் கூட உன்னால் துடைக்க முடியாது, எல்லாம் எனக்கு தெரியும், அழுவ கூட உன்னை முடியாது, அழுதால் கண்ணில் தண்ணி வரும், உன்னால் துடைக்க முடியாது, நீ நினச்சதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும், நீ என்னை பார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேனே பார், இந்த இரண்டு காய்களும் என்னால் அசைக்க முடியாது, இந்த இரண்டு கரங்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய காலை பார், உன்னை மாதிரி தான் என்னுடைய இரண்டு காலும் அசைக்க முடியாது, என்னுடைய தலையிலிருந்து அந்த முள்ளு குத்தி ரத்தம் கண்ணுக்கு மேலே அப்படியே ஒழுவிட்டு வருது, கண்ணிலெல்லாம் ரத்தம் ஒழுவு, என்னால் துடைக்க முடியல, நீ படுற பாட அப்படியே நான் அனுபவிச்சிட்டேன், அதனால் நீ திடம்கொள், ஆண்டவரே என்னை மன்னித்தரலும் என்று சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவள் உற்சாகமாக வாழ்ந்தார். நோய் குணமாகவில்லை, ஆனால் உற்சாகமாக என்னை போல இயேசு கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த உலகில் நான் படுற பாடுகள் எல்லாம் இயேசுக்கு தெரியும். 33 ஆண்டுகள் அவர் மனிதனாக வாழ்ந்தார். அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், பாவத்தை ஜெயித்தார், நம்மை போல கதறி கதறி அழுதார் ஜெபத்தில். நல்லா வாசித்து பாருங்க, அதெல்லாம் அந்த விவிலியத்தில் இறைவார்த்தை மறைந்திருக்கிறது. நமக்கு அவர் முன்னோடி, நமக்கு அவர் முன்மாதிரி, அவர் தான் நம்முடைய அளவுக்கோள். பிலாத்து அழகாக ஒரு இயேசு பற்றி சொல்லுவாருங்க. விசாரணைக்கு இயேசுவை அவரிடம் கொண்டு வந்த பொழுது பிலாத்து அவருடைய வாழ்க்கை பார்த்தார். அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தெரியல, அந்த பிலாத்துடைய அரண்மனையில் இயேசுவை பிலாத்து கவனித்தார். கடைசியாக பிலாத்து இயேசு பற்றி இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னார், இதோ மனிதன். நம்மலாம் வாசிக்கும்போது அந்த இறைவார்த்தை வாசிக்கும்போது பிலாத்து வார சொன்னார், இதோ மனிதன் சொன்னார். அப்படி சொல்லவில்லை, இதோ மனிதன் சொல்லவில்லை, மனுஷன்னா இவரை பாருங்க, இவர் தான் மனுஷன், நீங்களாம் மனுஷங்களே கிடையாது, மனுஷன்னா இவரை பாருங்க, இவர் தான் உண்மையாலேயே மனுஷன், இவ்வளோ பொறுமையாக இருக்கார், இவ்வளோ அடி உத எல்லாம் வாங்கினாங்க, படையாளர்கள்லாம் இவரை வந்து காரி துப்புனாங்க, அடித்தாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, இவ்வளோ பொறுமையாக இருக்கார். அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆட்சியில் இந்த மாதிரி யாரையும் அவர் பார்த்ததில்லை, எல்லாம் கோபப்படுவாங்க, சபிச்சு பேசுவாங்க, ஆனால் இவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கார், இவர் தான் என் மனுஷன், மனுஷன்னா இவரை பாருங்கள். அதைத்தான் பிலாத்து சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரி, நம்முடைய அளவுக்கோள். அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அந்த வார்த்தையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், அவரை போல நாம் வாழ வேண்டும். அதான் 1 யோவான் 2:6, அவர் வாழ்ந்தவாறே நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும், இது இந்த மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். வேறு யாருமே நம்முடைய முன்மாதிரி அல்ல, வைத்துக்கொள்ளக்கூடாது. சில நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம்,
பவுல் அடிகளார்ட்டிருந்தும் மோசிட்டிருந்தும் கற்றுக்கலாம். நம்முடைய அளவுகோல் மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 3:3 வசனங்கள் இறுதியில் நாம் அவரை போல இருப்போம். அவர் இந்த உலகத்திற்கு மீண்டும் வரும்பொழுது நாம் அதுக்குள்ளே அவரை போல மாறிவிட வேண்டும். ஃபினிஷிங் பாயிண்ட், அவரை போல மாறிவிட வேண்டும். ஆக இறை வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் நம்ம கவனித்து அவரை போல நாம் மாற வேண்டும். இப்படி செய்பவர் பரிசுத்தாவியானவர். இயேசுவை நம்மை காட்டுவார், அவரை போல மாற்றுவார். இன்னொரு பண்பை இயேசு பற்றி காட்டுவார், அவரை போல நம்ம மாற்றுவார். அந்த தாகம் இருந்தவங்க எல்லாத்தும் கிடையாது, அந்த தாகம் இருந்துச்சுன்னா இங்கேயும் இயேசு பற்றி அந்த இறை வார்த்தை காட்டுவார், அவரை போல நம்ம மாற்றுவார். ஒரு 1-2 காரியங்கள் இயேசு பற்றி நாம் சொல்ல விரும்புகிறேன், காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அவரை போல் அந்த பண்பு நம்ம வந்து இருக்கணும். அதுக்காகத்தான் ஆலயத்தில் அந்த யோவான் நற்செய்தி 2 அதிகாரத்தில் ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் அந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சாட்டை வார எடுத்து அங்கே இருந்த அந்த வியாபாரிகள்லாம் விரட்டி ஓட்டினார், ஆடு மாடுகளெல்லாம் விரட்டினார், அந்த நாணயத்தெல்லாம் கீழே கொட்டினார், எல்லாம் தெரியும். ஆடு மாடுகள் அவுத்து விட்டார், அவங்க அது போயிடுச்சு. நாணயங்கள்லாம் அப்படி கீழே கொட்டினார், எல்லாம் கீழே விழுந்துருச்சு. மேசையை கவிழ்த்து போட்டார், ஓகே. ஆனால் புறா விருப்பவர்களிடம் வந்தபொழுது நல்லா வாசிச்சிருப்பேன்னு தெரில, நல்லா கவனிங்க. புறா விருப்பவர்களிடம் இயேசு வந்தபொழுது அந்த கூண்டை வந்து அவர் திறந்து விடலை. புறா விருப்பவர்களிடம் வந்தபோது அந்த கூண்டை திறந்து விடலை. அந்த இடத்துக்கு வந்தபொழுது அந்த அவங்க அந்த வியாபாரிகளை பார்த்து, இவைகளை இங்கிருந்து எடுத்துகிட்டு போங்க, ஆடு மாடுகள்லாம் அவர் அவுத்து விட்டார், நாணயங்கள் நாணயத்தெல்லாம் கீழே கொட்டிட்டார், யார்கிட்ட ஒன்றும் சொல்ல, ஆனால் புறா விருப்பம் வந்தபொழுது இங்கே இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க சொன்னார். அந்த கூண்டை திறந்து விட்டால் என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், அந்த புறாலாம் பறந்து போயிருக்கும், அவருக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கும். அந்த வைராக்கியமாக இருந்த அந்த சூழ்நிலை கூட அந்த இயேசு அந்த ஒரு கோபம் சொல்லக்கூடாது, அந்த அந்த எரிவு, அந்த வைராக்கியமாக இருந்த அந்த நிலையில் கூட, அந்த சூழ்நிலை கூட அவருடைய மனநிலையை பாருங்கள். இவங்களுக்கு எந்த நஷ்டம் வரக்கூடாது. ஆடு மாடு போச்சுன்னா போய் பிடிச்சிட்டு வந்துடலாம், நானே கீழே கொட்டுச்சுன்னா அதை எடுத்து பொறுக்கிடலாம், பொறுக்கி எடுத்துக்கலாம். ஆனால் புறா கூண்டை திறந்துட்டால் என்ன ஆகும், ஆண்டவரே என்னை இப்படி மாற்றி மாடுவார், எப்பயாவது நான் யாரையாவது திருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையோ, மற்றவருடைய குறைகளை சுட்டு காட்ட வேண்டிய சூழ்நிலையோ, கொஞ்சம் ஏதாவது உணர்ச்சி பட்டு பேசும்போது ஆண்டவரே அவர்கள் மீது அந்த நேரத்தில் கூட ஒரு பரிவு காட்ட, அந்த நேரத்தில் கூட ஒரு இரக்கம் காட்ட, அந்த ஒரு மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவரே. சின்ன விஷயந்தான், நிறைய பேர் இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. எல்லாம் வாசிச்சு ஆடு மாடை திறந்து விட்டார், நாணயத்தை கொட்டினார், புறா விற்பனை இதை கொண்டு போக சொன்னார், இப்படியே வாசிப்போம். நுணுக்கமாக வாசிக்கணும், கவனித்து வாசிக்கணும். அது மாதிரி இயேசுவை கைது செய்த பிறகு தலைமை குருக்கள் முன்னாடி இயேசு கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்போ இயேசு அவங்க சொன்ன அந்த வசனங்களை பாருங்கள், யோவான் நற்செய்தி 18:20 யோவான் நற்செய்தி 18:20 தலைமை குருக்கள் முன்னாடி இயேசு தம்மை பற்றி சொல்லுகிறார். கைது செய்த பிறகு அவர் சொல்லுகிறார், நான் ரகசியமாக ஒன்றும் பேசினது கிடையாது, நான் மறைவாக ஒன்றும் பேசுது கிடையாது, எல்லாரும் கேட்கும்படி தான் நான் பேசினேன். இந்த ஒரு பண்பு பாருங்கள், என்கிட்ட ரகசியம் ஒன்றுமே கிடையாதுங்க, நான் ஒன்றுமே யார்கிட்ட மறைச்சி வைக்கலைங்க, எல்லாம் ஓப்பனுங்க. இவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், இவனுடைய பேச்சை பாருங்கள். நம்ம இப்படி வாழ்கிறோமா? எவ்வளோ ரகசியங்கள், கணவன் மனைவிட்டேருந்து எத்தனையோ மறைத்து வைக்கிறாங்க, மனைவி கணவன்ட்டேருந்து எத்தனை மறைத்து வைக்கிறாங்க, பிள்ளைங்க பெற்றோர்ட்டேருந்து எவ்வளோ ரகசியங்கள் மறைச்சி வைக்கிறாங்க. நம்முடைய நண்பர்களையும் நாம் மறைச்சி வைக்கிறோம். மொபைல் ஃபோனில் யாரும் பார்க்காம நம்ம பேசுகிறோம், யாரும் பார்க்காம ரகசியமாக எவ்வளோ காரியங்கள் செய்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒரு ஓப்பன்னஸ் கிடையாது. கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு. நான் ரகசியமாக ஒன்றும் பேசினது கிடையாது. அது மாதிரி அவருடைய வாழ்க்கை நல்லா உற்று பாருங்கள். கடைசி இந்த பூமியில் கடைசி நாள் கூட
மற்றவனுடைய கால்களை கழுவினார். நம்மளே இந்த பூமியில் இருக்கும்பொழுது நல்ல வேலை இருக்கும்போது எவ்வளோ உயர்ந்து போக முடியுமோ, எவ்வளோ ப்ரொமோஷன் கிடச்சி எவ்வளோ மேலே போக முடியுமோ, ரிட்டையர்ட் ஆகும்போது கடைசி நாளில் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் போக முடியுமோ, அந்த மனநிலை. ஆனால் கிறிஸ்துவோட மனநிலை, இந்த பூமியில் கடைசி நாள் கூட மற்றவனுடைய காலை கழுவணும், மற்றவனுடைய காலை, அந்த ஒரு தாழ்ச்சி சூப்பருங்க. நம்முடைய அளவுக்கோள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வேறு யாரும் அல்ல. இந்த ஒரு மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். தமக்கு பசி எடுத்த போது அந்த வனாந்திரத்தில் கல்லை அப்பமாக மாற்றலை, தமக்கு பசி எடுத்த போது கல்லை அப்பமாக மாற்றலை, சாப்பிடல, நல்ல பசி. ஆனால் 5000 பேர்களுக்கு அந்த மக்கள் கூட்டத்துக்கு பசி எடுத்த போது உடனே புதுமை செஞ்சார். அவருக்கு இருந்த வல்லமை அவருக்காக பயன்படுத்தவில்லை, மற்றவங்களுக்காக அவர் பயன்படுத்த. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பாருங்கள். விவிலியத்தை மெதுவாக படிங்க, ஓடாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நல்லா பாருங்கள். அந்த புதிய ஏற்பாடு, அந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் அவரை போல வாழ வேண்டும். அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டினார். இனி நமக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது, அவர் கடவுள் என்று சொல்ல முடியாது, அவர் கடவுள் நமக்கு வாழ முடியும் சொல்லவும் முடியாது. 33 ஆண்டுகள் நமக்காக அவர் வாழ்ந்து காட்டினார். 1 கொரிந்தியர் 15 பார்த்தீங்கன்னா, இயேசுவை 2வது மனிதன் என்று சொல்லப்படுகிறது. ஆதாம் முதல் மனிதன், இயேசு 2வது மனிதன். இவர் தான் ஆதாம் என்ன செய்ய வேண்டும் கடவுள் விரும்பினா அவன் செய்யலை, அவர் செய்யலை. ஆதாம் அந்த வேலையை செய்யலை, சாட்சியாக வாழல. ஆனால் 2வது மனிதனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக கடவுள் தந்தார். அவரை உற்று பாருங்கள், இந்த ஓட்டத்தை ஓடுங்க. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். வேறு யாரையும் பார்க்காதீங்க. நல்ல விஷயம் காத்தின புனிதர் அந்தோனியார் புனித ஃப்ரான்ஸ் அசிசியார், மோசே, இறைவாக்கினர் ஏலியா, ஏறுமையாக நல்ல விஷயம் கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அளவுகோல் என்று வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் கடைசி நாளில் நாம் அவரை போல மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை போல மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை போல இல்லாத நேரங்களுக்காக, வேலைகளுக்காக மன வருந்தி கழுவி 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 தூய்மைப்படுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை, ஒரே நாள் நடக்காது, ஒரே நாள் நடக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை போல வளர வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்து வாழ்ந்தவாறே இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அவரை நாம் அளவுகோலாக வைத்து வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. இது உலகத்தாருடைய வாழ்வு அல்ல, மனிதர்கள் தான் அவர்களுக்கு அளவுகோல். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவுகோல். மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், ஏனெனில் இதுவே தகுந்த காலம். Thank you.